Hi students, welcome to our channel MBBS and BDS counseling patna regular ana updates therinjiradhukaga namba channel ku marakama subscribe pannirunga. I am Mrs. Durga Vinod. Iniki namma video la Velamal Medical College Madurai la irukku. So indha college patna details um then 2018 and 19 la indha college ku evlo cut off irundhadum abindradum namma paaka porom iniki namma video la. Enna nariya perku vandha government college kedachi adla vandha doctor aganumndradhu dhaan kandippa avangala aim a irukum. Ellarkume oru dream college irukum. But கிடைக்காதவங்களுக்கு வந்து எப்படியாவது ஒரு பிரைவேட் காலேஜ்லயாவது வந்து ஒரு கவர்மெண்ட் கோட்டால சீட் கிடைச்சாலும் பரவாயில்லை. எங்களால வந்து ஒரு நியர்லி வந்து ஒரு 4 டு 5 லாக்ஸ் எங்களால அஃபோர்டபிள் பண்ண முடியும் ஒரு இயருக்கு அப்படின்றவங்களால கண்டிப்பா வந்து ஒரு பிரைவேட் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கும். சோ அந்த மாதிரி அப்படினு பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜ் அப்படினு வரும்போது எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் பிஎஸ்ஜி காலேஜும் தென் திருச்சி எஸ்ஆர்எம் தென் வேலம்மாள்னு எல்லாமே இருக்கும். நம்ம ஆல்ரெடி இந்த ரெண்டு காலேஜஸ பத்தி போட்டுறோம். சோ தேர்டா வந்து நம்ம இன்னைக்கு வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் மதுரையில் இருக்கிற காலேஜை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆன இயர் வந்து 2013 எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. டோட்டலாக இந்த காலேஜுக்கு இருக்கிற எம்பிபிஎஸ் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 சீட்ஸ். ஸோ இந்த 150 சீட்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சீட் மேட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸில் 150 சீட்ஸில் வந்து 65 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும், 35 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட்லேயே உங்களுக்கு என்ஆர்ஐக்குன்னு ஒரு 15% இருக்கும், 20% வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்யூர்லி இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 35% சீட்ஸ். ஸோ இந்த 65% சீட்ஸ்ன்னு போட்டிங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 98 சீட்ஸ் வரும். 35% போட்டால் நம்மளுக்கு 52 சீட்ஸ் வரும். ஸோ டோட்டல் வந்து 150 சீட்ஸ். ஸோ இந்த 98 சீட்ஸ்க்கு உண்டான சீட் மேட்ரிக்ஸ் நம்ம ரிசர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓசிக்கு வந்து 22 சீட்ஸும் ஓப்பன் கேட்டகரியில், பிசிக்கு வந்து 35 சீட்ஸும், பிசிஎம்முக்கு 3 சீட்ஸும், எம்பிசிக்கு 19 சீட்ஸும், எஸ்சிக்கு 15 சீட்ஸும், எஸ்சிஏக்கு 3 சீட்ஸும், எஸ்டிக்கு 1 சீட்னு அலாட் ஆகுது. ஸோ டோட்டல் வந்து 98 சீட்ஸு சரிங்களா. ஸோ இந்த காலேஜோட ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வரைக்குமே ஈவன் நம்மளுக்கு அந்த ப்ராஸ்பெக்டஸ் இந்த வருஷம் நம்மளுக்கு கொடுத்த வரைக்குமே எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,15,000 வந்து ப்ராஸ்பெக்டஸில் இருந்தது. பட் அதுக்குண்டான அமெண்ட்மெண்ட் போட்டிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ஒரு சில 3 காலேஜஸ்க்கு மட்டும் அமெண்ட்மெண்ட் போட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் பிரகாரம் பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த வருஷம் இந்த அகடமிக் இயரில் இந்த காலேஜில் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்க அப்படின்னாக்கா 3,90,000 ஓகேவா. ஸோ ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தென் இது வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு ஓகேவா. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு போனீங்கன்னா உங்களுக்கு 12,50,000 தான், அதில் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. என்ஆர்ஐயில் போனால் 23,50,000 வந்து பர் இயருக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாவில் போனாலும் சரி, நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் போனாலும் சரி, இதை தவிர்த்து டெவலப்மெண்ட் ஃபீஸுன்னு சொல்லிட்டு ஒரு 25,000 வரைக்கும் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸை தவிர்த்து டெவலப்மெண்ட் ஃபீஸுன்னு சொல்லிட்டு 25,000 வாங்கலாம் அப்படின்னு. பட் ஒரு சில காலேஜஸில் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஃபீஸு டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லியே 1 lakh வரைக்கும் கலெக்ட் பண்ணுறதாகவும் ஒரு சில காலேஜில் சொல்கிறாங்க. பட் அதே மாதிரி இன்னொரு ஒரு சில பேர் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஃபீஸ் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே இருக்குது, கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ் தான் வாங்குவாங்களா? இல்லை, நான் விசாரித்த வரைக்கும் ஒரு சில காலேஜஸ்லாம் 50 லட்சம் 70 லட்சம் வரைக்கும் செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது எல்லாமே அந்த காலேஜோட அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தாங்க. உண்மையாகவே ஒரு சில காலேஜஸில் வந்து கவர்மெண்ட்டில் என்ன ஃபீஸு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்குகிறாங்க. ஸோ அதுக்கும் மேற்பட்டு டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு வாங்குகிறாங்க கொஞ்சம் அமௌண்ட்டு, விச் மீன்ஸ் 25,000 அப்ராக்சிமேட்லி. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, டிரான்ஸ்போர்ட் ஃபீஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நீங்கள் மேபி அங்கே ஹோம் டவுனில் இருக்கிறவங்களாக இருந்ததுன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்லாம் இருக்கும், வெளியூர்லேருந்து போகிறவங்களாக இருந்ததுன்னா நீங்கள் ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ காலேஜ் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னால் கொஞ்சம் வாங்கலாம். அப்படி பார்த்தாலும் நியர்லி வந்து உங்களுக்கு பர் இயருக்கு வந்து 7-8 lakhs வரைக்கும் ஆகலாம். வேறு ஒரு சில காலேஜஸில் எப்படி இருக்குது அப்படின்றது உண்மையாகவே வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அது தெரியாது. ஈவன் நம்ம போயிட்டு விசாரிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட் கவுன்சிலிங் முடிச்சுட்டு வாங்க, நாங்கள் எல்லாமே சொல்கிறோம், எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறோன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அங்கேயே இருக்கிறவங்களுக்கு தான் அதனோட உண்மை என்ன அப்படின்றது தெரியும் சரியா. அந்த உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது அந்த காலேஜ்லேயே படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ஃபீஸ்னால, பட் நிறைய மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் கவர்மெண்ட் என்ன ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்குறாங்க. அதையும் தவிர்த்து டெவலப்மெண்ட் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் ஃபீஸ் வாங்குவாங்க. அது இல்லாமல் ஹாஸ்டல் ஃபீஸ், மிஸ்ஸலானிஸ் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ இந்த ஃபீஸ் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஸ்டேட் ரேங்கில் இந்த காலேஜ் எந்த ரேங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32nd பிளேஸில் இருக்குது. அவுட் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 1,528 இருக்காங்க.
தென் பிஜி கோர்சஸ் வந்து இந்த வருஷத்துலேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த பிஜி கோர்சஸ் எதுவும் இல்லை. இந்த வருஷத்துலேருந்து பிஜி கோர்சஸ் வந்து 5 PG courses வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் 2018 இந்த காலேஜுக்கு கட் ஆஃப் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு வந்து 362 இருந்தது ஓப்பன் கேட்டகரிக்கு, பிசிக்கு வந்து 349 இருந்தது, பிசிஎம்க்கு 313 இருந்தது, எம்பிசிக்கு 298 இருந்தது, எஸ்சிக்கு 230, எஸ்சிஏக்கு 169, எஸ்டிக்கு 184. 2019 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வேரியேஷன் தெரியும், இங்கே 362, இங்கே 460, 100 marks வேரியேஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 460 இருக்கா, பிசிக்கு பாருங்கள் 349, இங்கே பாருங்கள் 450. அப்போ இதுலேயுமே நியர்லி 100 marks வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் 2018 இங்கே பாருங்கள் 413 கூட இல்லை, அதுக்கும் மேலே இருக்குது. ஸோ மோர் தென் 100 marks டிஃப்ரென்ஸ் இருக்குது. எம்பிசியில் 298, 100 marksனாலே நம்மளுக்கு 398 வரணும். ஸோ அதையும் மீறி இருக்குன்னா மோர் தென் 100 marks டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்சிக்கு 230, இங்கே 330. ஸோ அப்போ 100 marksக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. எஸ்சிஏக்கு 169, இங்கே 259. ஸோ 169 269 வரணும், இங்கே மட்டும்தான் ஒரு 90 marks டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த இயருக்கும் இந்த இயருக்கும். எஸ்டிக்கு 184, ஸோ இங்கே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ 256 வந்து இது வந்து இருந்தது. இது நான் இங்கே எழுதியிருக்கிறது எல்லாமே ரவுண்டு 2 கட் ஆஃப். இது எல்லாமே வந்து ரவுண்டு 1 இல்லை, ரவுண்டு 2 மினிமம் கட் ஆஃப் இந்த காலேஜுக்கு. எந்த ஸ்கோரோட இங்கே வந்து காலேஜோட இதுவும் வந்து ரவுண்ட் முடிஞ்சது ஸ்கோரிங் அப்படின்றது நம்ம இங்கே எழுதியிருக்கோம். நீட் ஸ்கோரில் செகண்ட் ரவுண்டோட கட் ஆஃப் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், சரியா? ஸோ 2020 நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா டெஃபினட்டாக இந்த மார்க்ஸ்லேருந்து ஒரு 40-50 marks இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அது 40 இருக்கலாம், 30 இருக்கலாம். ஸோ இன்னும் ஃபியூ டேஸில் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட்டே தெரிய போகுது. ஸோ ஃப்ரம் மண்டே வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ரேங்க் லிஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு 2 கவுன்சிலிங் தெரிய போகுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஸோ இந்த ரேங்க் இந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத சொல்ல தேவையில்லை நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஸோ அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஸோ காலேஜை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட மார்க்ஸ் இந்த 460 மேலே இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஆவரேஜில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது உண்மையாக, நீங்கள் மதுரையில் இருக்கக்கூடிய இந்த வேலம்மாள் மெடிக்கல் காலேஜுக்கு உங்களோட ட்ரீம் காலேஜாக இருக்குது இது. ஸோ நான் ஹோம் டவுனில் இருக்கேன், ஸோ எனக்கு இந்த காலேஜ் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த காலேஜை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்களே கூட போயிட்டு நேரில் போய் கேளுங்க, எந்த காலேஜாக இருந்தாலும் சரி நேரில் போயிட்டு உங்களோட பேரண்ட்டை கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காலேஜை பற்றின விஷயங்கள்லாம் பாருங்கள், சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, சீனியர்ஸ் எல்லாம், அவங்கக்கிட்டலாம் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா பேசுங்க. அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயத்தை வந்து கேதர் பண்ணுங்கள். அது மூலயமா வந்து நல்ல காலேஜ் நம்மளுக்கு வந்து செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒன்ஸ் வந்து நம்ம வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம எந்த காலேஜ் பெஸ்ட்டு எந்த காலேஜ் பெஸ்ட்டுன்றதை விட நேரில் போய் பார்க்குற அனுபவம் வேறு மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ நம்ம 2020 கட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த 2 வந்து தீபாவளி நல்லா வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஒரு காலேஜுக்கும் எப்படி கட் ஆஃப் இருக்க போகுது அப்படின்றத வில் வெயிட் அண்ட் சி. டில் தென் ஸ்டே கனெக்டட் வித் அஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ்.